தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கின வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்களுக்கு தேவையான முக்கியமான செய்தி, முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீட் எக்ஸாமில் எப்படி நம்ம ஈஸியாக வந்து பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அது வந்து முக்கியமாக A to Z டிப்ஸை பற்றி நான் உங்களுக்கு மெயினாக சொல்ல போகிறேன். அதுதான் முக்கியமாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறதும் கூட. இதை முழுமையாக நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ குறிப்பாக நம்ம வரப்போகிற சப்ஜெக்டில் எந்தெந்த சாப்டர்லாம் வந்து நமக்கு வந்து அதிக முக்கியத்துவம் நம்ம கொடுத்து படிக்க வேண்டியது இருக்குது, எந்த மாதிரிலாம் கொஸ்டின் வந்து அது எப்படிலாம் அந்த டெக்னிக்கை நம்ம அட்டன் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு. அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்மளோட தமிழ் ஸ்டோர் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு தவறாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். வாங்க இப்போ நம்ம இன்றைக்கான வீடியோவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக் கான்செப்ட், இது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம், அதாவது எக்ஸாமோட பேட்டர்ன் என்ன அப்படின்றத எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா, நமக்கு இருக்கிற சப்ஜெக்ட் அப்படின்னு எடுத்துக்கும்போது மொத்தம் 4 சப்ஜெக்ட் வருது. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அதாவது இயற்பியல், வேதியியல், விலங்கியல், தாவரவியல் அப்படின்னு சொல்லி 4 பகுதியெல்லாம் நமக்கு வந்து எக்ஸாம் வருது. ஒன்று ஒன்றுலையுமே வந்து பார்த்திங்கன்னா 45 கேள்விகளானது இடம்பெறுது. ஸோ இந்த 45 கேள்விகளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போது கெமிஸ்ட்ரி அப்படின்னா 45 கொஸ்டின், ஃபிசிக்ஸ் 45 கொஸ்டின் சொல்லி இந்த 4 சப்ஜெக்ட்டுமே ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 45 கேள்விகள் நமக்கு கேட்குறாங்க. இதில் வந்து சரியான ஆன்சர் அப்படின்னு நம்ம எழுதணும்னா சரியான ஆன்சருக்கு 4 மதிப்பெண்ணும், தவறான ஆன்சருக்கு 1 மதிப்பெண் வந்து கம்மி பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து நமக்கு நடக்கிறது. இது இல்லாமல் லாங்குவேஜ் அப்படி நம்ம எடுத்துக்கும்பொழுது பார்த்திங்கன்னா தமிழ், ஆங்கிலம், மலையாளம், இந்தி, உருது, குஜராத்தி, பெங்காலி, கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 11 இந்திய மொழிகளில் வந்து இந்த எக்ஸாம் ஆனது நடக்குது. ஸோ த்ரூட் இந்தியா ஃபுல்லாக வந்து நிறைய பிரான்ச்சஸ், நிறைய லொக்கேஷனில் வந்து இந்த லொக்கேஷனை வச்சு, அதாவது எக்ஸாம் சென்டரை வச்சு நமக்கு நடத்துகிறாங்க. இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள். சரி, இது இல்லாமல் எக்ஸாம் போகும்பொழுது நம்ம எந்த மாதிரி மனநிலையில் உள்ளே போகணும் ஃபஸ்ட்டு அப்படின்னா, ஒரு தெளிவான மனநிலை கண்டிப்பாக இருக்கணும். கடைசி நேரம் வரைக்குமே படிக்காமல் ஒரு தெளிவான மனநிலையோடு முழுமையாக நம்மளால் இதை வந்து சாதிக்க முடியும், நாம் எதிர்பார்த்த மதிப்பெண் நிச்சயமாக நமக்கு வரும் அப்படின்ற தன்னம்பிக்கையை நிறையா வளர்த்துக்கிட்டு நீங்கள் மன நிறைவாக இந்த எக்ஸாமுக்கு போகணும். ஒரு குழப்பத்தோடு போனீங்கன்னா ரிசல்ட் என்பது அந்த அளவுக்கு பெருசாக இருக்காது. இதுவும் வந்து பொதுவான செய்தி. சரி, இப்போ நம்ம சப்ஜெக்ட்குள்ளே வரலாம். இப்போ இயற்பியல் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இயற்பியலில் எந்தெந்த பகுதியில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 11 வகுப்பு, 12 வகுப்புலேருந்து தான் வந்து அதிகமான கேள்விகள் கேட்கப்படுது. அதுவும் குறிப்பாக 12 வகுப்புலேருந்து மிகவும் அதிகமான கேள்விகள் அதிகமாக ஒவ்வொரு வருடமும் கேட்குறாங்க. அதனால் 12 வகுப்புக்குரிய பாடங்களை மெயினாக நீங்கள் படிச்சிங்க, அதுக்கப்புறம் 11 வகுப்புக்கு வந்தால் போதும். இயற்பியலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சூத்திரங்கள், சில வரையறைகள், டெஃபினேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது இயக்கம், இயக்க விதிகள், இயக்கம் சார்ந்த சில பாடங்கள், லாஸ் ஆஃப் மோஷன், திறன், ஆற்றல், கிராவிட்டி, ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இது சம்மந்தப்பட்டது எல்லாமே நீங்கள் வந்து நல்லாவே படிச்சுக்கணும். மின்னாற்றல், மின்காந்த தூண்டல், மின்னூட்டுவியல், இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் நல்லாவே பார்த்துக்கோங்க. கதிர்வீச்சு, பொருளின் இரு தன்மைகள், இந்த மாதிரி சாப்டர்ஸும் நல்லாவே நீங்கள் பார்த்துக்கணும். இவற்றை நீங்கள் பார்த்துக்கிறது மட்டுமே இல்லாமல் இதில் இருக்கிற கணக்குகளை வந்து ஃபுல்லாக நீங்கள் போட்டு பார்க்கணும், எழுதி பார்க்கணும். அதுதான் ரொம்ப இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லேருந்து அதில் ஃபார்முலாஸ்லாம் இருக்கும், கணக்குகள்லாம் இருக்கும், இதெல்லாமே நீங்கள் போட்டு பார்க்கணும். அடுத்ததாக கெமிஸ்ட்ரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது வந்து பாருங்கள், சமன்பாடுகள், வேதிப்பொருள்களின் பயன்பாடுகள், கூட்டுப்பொருள்களின் தன்மைகள், வடிவ சூத்திரங்கள், பெயர்வினைகள், கணக்குகள், அன்றாட வேதியியல், அதாவது டெய்லி நம்ம யூஸ் பண்ணுற அந்த கெமிஸ்ட்ரி பற்றிய யூசேஜ் என்ன அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும். வேதிப்பொருள்கள் தயாரிப்பு, இதெல்லாமே வந்து ரெகுலராக நீங்கள் போட்டு பார்க்கணும், எழுதி பார்க்கணும், ஃபுல்லாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். முக்கியமாக இதில் இருக்கிற சில ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் மனதில் வந்து நிறுத்தணும், அது ரொம்ப முக்கியமானது. நியூக்ளியர் சிஸ்டம், இந்த தனிம அட்டவணை அப்படின்னு சொல்கிறது, தெர்மோடைனமிக்ஸ், ரெடாக்ஸ் அந்த விதிகள், சுற்றுப்புற வேதியியல், அதாவது என்விரான்மெண்டல் சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறது, ஸோ அது, எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி, வேதி இயக்கவியல் சம்மந்தப்பட்டது, கொலாபரேட்டட் காம்பவுண்ட்ஸ், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இது எல்லாமே வந்து எந்தெந்த பகுதிகள்லாம் வந்து பாருங்கள் நல்லாவே பார்த்துக்கணும். இதில் இருக்கிற சமன்பாடுகள், ஈக்குவேஷன்ஸ், இதெல்லாமே போட்டு பார்க்கணும். எல்லாம் நல்லா நினைவில் வச்சுக்கணும், திரும்ப திரும்ப நீங்கள் எழுதி பார்க்கணும், ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரிக்கு ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்பாகவே இருக்கும்.
ஸோ இந்த எக்ஸாமில் நீங்கள் எழுதும்போது வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம ஃபஸ்ட்டு அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து நீங்கள் படிச்சுட்டே இருக்கும்போது கூட வந்து உங்களுக்கு எதெல்லாம் நன்றாக தெரியுது, இதெல்லாம் ஆன்சர் கரெக்ட் அப்படின்னு தெரியுது எல்லாமே ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிடுங்க. அந்த கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாமே மார்க் பண்ணி முடிங்க. முடிச்சதுக்கப்புறம் தெரியாததை அது கடைசியாக வச்சுக்கோங்க. எதனால் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டு செகண்ட் கொஸ்டின் வந்து உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா அதை யோசித்து டைமை வந்து வீணாக்கக்கூடாது, டைமை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால் கன்ஃபார்மாக தெரிகிற கொஸ்டினுக்கு எல்லாமே ஃபஸ்ட்டு நீங்கள் மார்க் பண்ணிகிட்டே வந்துடுங்க. இதெல்லாம் கரெக்ட், இதெல்லாம் கரெக்ட்ன்றது ஃபுல்லாக அவங்க ஆன்சர் கொடுத்துட்டே வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறமா தெரியாத கொஸ்டினை யோசித்து பார்த்து நீங்கள் எழுதுங்க. ஏன்னா பெரும்பாலும் எல்லோரும் சொல்கிறது என்னென்னா, தெரியாத கொஸ்டினை நீங்கள் எழுதாமல் விட்டுருங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் தெரியாத கொஸ்டினாக இருந்தாலும் அதெல்லாம் கடைசியாக வச்சுக்கோங்க. ஆனால் தெரியாததாக இருந்தாலும் ஒரு ஆன்சர் எழுதுங்க. என்ன காரணம்னா, சப்போஸ் அது உங்கள் ஆன்சர் கரெக்டாக இருந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து 4 மார்க் நமக்கு கிடைக்கும். அது தெரியல அப்படின்னா 1 மார்க் தான் போகும். அது மனசில் வச்சுக்கோங்க. ஸோ பயாலஜி பற்றி பெருசாக நம்ம விலங்கியல் அந்த தாவரவியலை பொறுத்த வரைக்கும் நம்ம பெருசாக நம்ம சாப்டர் வைஸ் சொல்ல தேவையில்லை. அதில் இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். மேக்ஸிமம் எல்லாமே நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. படித்து வச்சுட்டிங்கன்னா முக்கியமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ப்ராக்டிஸ் தான் வந்து உங்களை வந்து ஒரு நல்ல ஒரு நிலையில் எடுத்துகிட்டு போகக்கூடிய சிறப்பான ஒரு பயிற்சி. என்னென்னா, ஒன்று நீங்கள் வீட்டிலேருந்து படிக்கிற ஆளாக இருந்தீங்கன்னு சொன்னால் வீட்டில் இருக்கிறவங்கிட்ட ஒரு கொஸ்டின் பேப்பர் மாதிரி எதாவது ரெடி பண்ணி இல்லை சில கேள்விகளை கொடுத்து அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். இல்லைன்னு சொன்னால் நீங்களே செல்ஃபாக டெஸ்ட் எழுதுங்க. அந்த செல்ஃப் டெஸ்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற கொஸ்டின் பேப்பரை வச்சு அதுக்குரிய ஆன்சர்லாம் எழுதுங்க. அந்த ஆன்சர் எழுதி பார்த்துட்டு மொத்தத்தில் அவ்வளோ டோட்டலாக நமக்கு வந்து 720 மார்க் தேவைன்னு சொன்னால் நீங்கள் அதில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். அப்போ எந்த சப்ஜெக்டில் அதிகமாக தவறு உங்களுக்கு வருதுன்னு செக் பண்ணுங்கள். அப்போ அதிகமாக தவறு வர சப்ஜெக்டை திரும்ப திரும்ப எடுத்து பாருங்கள். அதுவும் குறிப்பாக எந்த பகுதி உங்களுக்கு சுத்தமாக தெரியாமலே இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அந்த நீட் கொஸ்டின் பேப்பரில் இதை வச்சு உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணி படித்தா மட்டும்தான் அதிக மதிப்பெண் எடுக்க முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ இருக்கிற காலகட்டங்களில் வந்து நம்ம வெளியில் கோச்சிங் சென்டரும் போகாமல் ஸ்கூலுக்கும் போகாமல் காலேஜஸும் போகாமல் நம்ம வீட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் இப்போ நமக்கு இருக்குது. ஸோ இந்த சூழ்நிலை சரியான சூழ்நிலை அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் படிக்கிறவங்களுக்கு. அதனால் இந்த வாய்ப்பை வந்து முழுமையாக பயன்படுத்துங்க, அதிகமாக படிங்க. குறிப்பாக என்னுடைய ரெக்வஸ்ட் என்னென்னா, எக்ஸாம் கிட்ட நெருங்க நெருக்கத்தில் போயிட்டு லோடு அதிகமாக வச்சுக்கக்கூடாது நீங்கள். அதாவது லோடு நான் சொல்கிறது, நிறைய விஷயங்களை படிக்காமலே இருந்துட்டு லாஸ்ட் மினிட்ல போய் படிக்கிறது தான் லோடு அப்படின்னு சொல்கிறேன். அந்த மாதிரி வச்சுக்காதீங்க. ஒன்று ஒன்றுமே நீங்கள் முடிச்சதான் நீங்கள் என்ஷோர் பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்களே ஒரு டைம் டேபிள் மாதிரி எழுதுங்க. எதெல்லாம் நீங்கள் ஃபினிஷ் பண்ணியிருக்கீங்க, எதெல்லாம் நீங்கள் ஃபினிஷ் பண்ணலை அதுவும் பாருங்கள். அப்படி ஃபினிஷ் பண்ணாதெல்லாம் திரும்ப உட்காந்ததை படிங்க. முக்கியமாக ரிவிஷன் இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். டெஸ்ட் அதிகமாக எழுதுங்க. அதுதான் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நீங்கள் டெஸ்ட்டு எழுதும்போது கூட அந்த 3 மணி நேரம் கரெக்டாக உட்காருங்க அந்த டெஸ்ட்டுக்கு. அந்த 3 மணி நேரத்துக்குள்ளே உங்களால் முடிக்க முடியுதா கொஸ்டின் பேப்பரை செக் பண்ணுங்கள். 3 மணி நேரத்துக்கு மேலே ஆகுதா அப்படின்னு பாருங்கள். அப்போ எந்த சாப்டரில் அதிக டைம் நம்ம எடுத்துக்கிறோம், எதனால் வந்து லாஸ் ஆகுது நமக்கு, இதெல்லாம் உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணுங்கள். குறிப்பாக ஒரு டீச்சர் வந்து தான் இந்த விஷயங்கள்லாம் சொல்லணும்லாம் கிடையாது. முழுக்க நாம் வந்து அதிக மார்க் எடுக்கணும், நீட்டில் நல்லா ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறோம் எல்லாருமே இந்த மாதிரி ப்ராக்டிஸை செஞ்சிங்கன்னு சொன்னால் நிச்சயமாக நல்ல மதிப்பெண்ணாக தான் எடுக்க முடியும். ஸோ எழுத போகிற நீட் எக்ஸாம் எழுத போகிற எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது வந்து நீங்கள் நாளைக்கு நீங்கள் நாலு அன்றைக்கி எழுத போகிறது கிடையாது. நல்லாவே எனக்கும் தெரியும். இப்போ ஏப்ரல் மந்த்து, இந்த ஏப்ரல் மந்த்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து 3ம் மாதம் சொன்னாங்க எக்ஸாம். ஸோ 3ம் மாதமும் நமக்கு நடக்க போகிறது கிடையாதுன்னு உறுதியாயிடுச்சு. 3 எண்டில் வரலாம் அல்லது ஜூனில் வரலாம், இது எப்போ வருதுன்னு இதுவரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணலை. இருந்தாலும் பை லக் நமக்கு தள்ளி போனால் கொஞ்சம் லக்கு தான் நினச்சிக்கணும். உங்களை டைம் கொஞ்சம் இருக்கும். அதனால் முழுசாக முழுமையாக படிங்க. அதாவது நீங்கள் படிக்கிறது ஒன்றே மனசில் வச்சுக்கோங்க, வரப்போகிற 3ம் மாதம் தான் நமக்கு எக்ஸாம் அப்படின்னு மனசில் வச்சுங்க. ஏற்கனவே டேட்டு கொடுத்துருந்தாங்க இல்லையா, ஸோ அந்த டேட்டில் தான் எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு படிங்க. ஏன்னா இது எப்படியும் போஸ்ட்போன் பண்ணுவாங்க, இப்போ கிடையாதுன்னு நினச்சி லேசாக இல்லை ரொம்ப லேசினஸாக இருந்துடாதீங்க. நீங்கள் மார்ச் அதாவது 3ம் மாதம் 3ம் தேதி எக்ஸாம் அப்படின்னு சொன்னால் அந்த 3ம் மாதம் 3ம் தேதி நமக்கு எக்ஸாம் இருக்குது, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, நம்ம படிக்க வேண்டியது, அப்போ சீக்கிரமாக படிக்கணும் அப்படின்னு அந்த மனநிலையை வளர்த்துக்கிட்டு அதுக்குள்ளே எல்லாத்தையும் நீங்கள் முடிச்சுட்டு ரெடியாக இருங்க 3ம் மாதம். அதுக்கப்புறம் எக்ஸாம் தள்ளி போகுது அப்படின்னு சொன்னாலும் எந்த டேட் கொடுக்குறாலும் அந்த டேட்டில் இருக்கிற நாட்களை வச்சு நம்ம ரிவிஷன்லாம் பண்ணிக்க முடியும். ஸோ மறக்காமல் அதை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததாக நீட் தொடர்பான இன்னும் சில முக்கியமான வீடியோக்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலை வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.